ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. நான் பல சந்தர்ப்பங்களை உங்களோட நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறேன் என்ற உணர்வோடு அல்ல, என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உறவினர்களோடு, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களோடு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் உங்களோட நான் பேசிகிட்ருக்கிறேன். நிறைய நேரங்களில் சர்ச்சில் இருக்கிறது போல் பேசும்போது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். நான் இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் நிகழ்ச்சியை மாத்திரம் பதிவு செய்யும்போது எனக்கு ஒரு இடத்துல போய் ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது இல்லை. என்னுடைய உறவினர்களுக்கு, என் குடும்பத்தாருக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுபோல் என்னுடைய இருதயத்தின் ஆழத்துலேருந்து உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய மனநிலை. அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். ஏதோ ஏதோ ஒன்று சொல்லன்றக்கா சொல்லலை, உண்மையாகவே அந்த உணர்வில் நான் நிரம்பினவனாக உங்களோட பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய அறியாமையினாலே தேவன் நமக்கு தருளி இருக்கிற அல்லது நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறாமல் போயிடக்கூடாது. நம்பிக்கை இழந்தவர்களாக அந்த பூமியில் வாழக்கூடாது. நம்பிக்கையோடு வாழணும். இன்னும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது. இன்னும் நீங்கள் சந்தோஷமாக நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்துக்காக இந்த பூமியில் நம்மளை மனுஷனாக பிறக்க வச்சுருக்கிறாரோ அந்த நோக்கத்தை, திட்டத்தை 100% சரியாக நிறைவேற்றிட்டு போகணும். ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் இந்த வார்த்தை. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் ரொம்பவும் நான் வசனங்களை நிறையா சொல்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய வசனம் சொல்ல போகிறேன். அதனால் பேப்பர் பென்னெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா வசனத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு 10 points உங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்ட்ரொடக்ஷனுக்கு பிறகு ஒரு 10 காரியங்களை நான் சொல்லுவேன். அது உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தின் ஊடாகத்தான் கர்த்தருடைய செய்தியை உங்களோட பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகிற வாக்குத்தத்தம் என்பது தேவன் மனிதனை பார்த்து சொன்னதில்லை, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து சொன்னது. ஆனால் வேதாமத்தில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த வார்த்தையை இன்றைய வாக்குத்தத்தமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 19:38 நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ என்ன வேண்டிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு செய்வேன்ற ஆண்டவர். மனிதன் சொன்னது தான், தாவீது சொன்னது தான் இது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட என்னெல்லாம் வேண்டிக்கிறியப்பா அதெல்லாம் நான் தருவேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்ற வார்த்தையில் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆண்டவனுடைய வேண்டுதலை கேட்குறவர் இருதயத்தின் எல்லா மன்றாட்டையும், எல்லா பாரத்தையும், எல்லா நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார். இந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் வேண்டியிருக்கீங்க, என்னெல்லாம் வேணும்னு நீ வேண்டியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பல நேரங்களில் நான் வேண்டி கொண்ட விஷயத்துக்கு எந்த ஆன்சருமே இல்லையே, பதிலே கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்படுறோம். மனசில் அந்த எண்ணம் நமக்கு வருது, எந்த வேண்டுதலுக்கும் பதில் கிடைக்கல. மனசு கஷ்டமாக இருக்குல்ல, நம்முடைய மனசுக்கு பாரமாக இருக்குது. என்னுடைய எந்த மன்றாட்டுக்கும் பதில் கிடைக்கல. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகிமையானவைகளை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினாலே, பிரசன்னத்தினாலே ஆசீர்வதிக்கப்படணும்ன்றது அவருடைய விருப்பம். உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்காம போறதுக்கு அவர் அணிதியுள்ள கடவுள் அல்ல, இல்லை அன்பில்லாத ஒரு தெய்வம் அல்ல. ரொம்ப பொசசிவான தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எங்கே பிரச்சனைன்னு சொன்னால், நான் செய்ய வேண்டிய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, அல்லது தேவன் எதிர்பார்க்கிறபடி நான் ஜெபிக்கலையா, இதெல்லாம் நான் யோசிக்கணும். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். இந்த நாளிலே அவர் செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். அதுக்கு முன்னாடி முற்பிதாக்களுடைய 3 பேருடைய வேண்டுதல், அவங்க பல விஷயத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, விண்ணப்பித்தார்கள். ஆனால் மிக முக்கியமான 3 அந்த முற்பிதாக்களும் செய்த விண்ணப்பங்கள் என்னென்னன்றதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிவிட்டு, அதன் பிறகு உங்களுடைய வேண்டுதல்
எல்லாத்தையும் கத்தர் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். முற்பிதாக்களில் முதன்மையானவர் ஆபிரகாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 17:18-20 தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்தான். இஸ்மவேலுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். அவனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆகவே இஸ்மவேலுக்காக அவன் கருத்தாய் தன்னுடைய குமாரனுக்காக வேண்டுதல் செய்கிறான். ஆதியாகமம் 20:7-18 ஆபிரகாம் அபிமேலேக்குக்காக அவனுடைய அறியாமை செய்த தவறுனால அவங்க அவனுடைய வீட்டில் நடந்த சில எதிர்மறையான காரியங்கள் நீங்குவதற்கு அவன் வேண்டுதல் செய்கிறான். அவனுடைய ப்ரேயருக்கு பிறகு, வேண்டுதலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் அபிமேலேக்குடைய லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது, மற்ற அந்நியர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்தார். இரண்டாவது முற்பிதாக்கள் இரண்டாவது மனிதன் பெயர் ஈசாக்கு. ஈசாக்கு ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, பட் குழந்தை இல்லை. அவருடைய மனைவி ரெபெக்காள் மலடியாக இருந்தார். தன்னுடைய மனைவியினுடைய மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்காக வேண்டுதல் செஞ்சான். கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டு உடனே கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆதியாகமம் 25:21 இது இருக்குது. நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், இந்த ஜோடிகள், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கா ஒருத்தர் பண்ணக்கூடிய ப்ரேயர் என்பது ரொம்ப வேல்யூவானது. ஸோ நீங்கள் அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அந்த வேல்யூவான ஜபம் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். வேல்யூ ரொம்ப வேல்யூவானது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு, என்னோடு, நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும்படி நாம் நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும். முற்பிதாக்களின் முதன்மையான ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தது போல, இந்த ரெண்டாவது மனுஷன் தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தது போல நாம் செய்யணும். முற்பிதாக்களின் மூன்றாவது மனுஷன் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபு தனக்கு வந்த ஆபத்துக்காக வேண்டுதல் செஞ்சான். தனக்கு வந்த நெருக்கடி, பிரச்சனை, கஷ்டம், இதுக்கு நடுவில் தனக்கு வந்த ஆபத்துக்காக அவன் பாரத்தோட வேண்டுதல் செய்தான், வேண்டுதல் பண்ணினான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டார். ஆதியாகமம் 35:3 அந்த குறிப்பு இருக்கு. இப்படி முற்பிதாக்களுடைய அந்த வேண்டுதலை நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, நமக்கு வந்த நெருக்கடிக்காக, அல்லது நம்ம யாருக்காக ஜெபிக்கணும் கடவுள் சொல்கிறாரோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை, நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படவே இல்லை, அந்த வருத்தம் நமக்கு இருக்கு இல்லையா? நமக்கு நம்ம செய்த வேண்டுதலுக்கு பதிலே கிடைக்கல, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதா இல்லையா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய மனசில் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கேட்டு அற்புதமாக பதில் கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி சந்தோஷமாக இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, முகநூல் பக்கத்தில் பார்த்தாலும், இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்கள் மனசில் இருக்கிற எல்லா வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆமீன் போட்டுருங்க, அப்படியே நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வேண்டுதலையெல்லாம் கர்த்தர் கேட்டு அப்படியே செய்வார். நான் ஆமீன் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் ஆமீன். உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். புது வருஷத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. நீங்கள் நம்புகிறீங்களா? நம்பினா மீண்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நம்புறபடியே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் மனதின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். இப்போ நான் ஒரு 10 குறிப்பை வேகமாக சொல்ல போறேன். மோஸ்ட்லி இந்த டைம்ல நான் குறிப்புகளை நிறைய சொல்றது இல்லை, ஆனாலும் உங்களுக்கு சொல்லணும் என் மனசு பட்டுச்சு. அதனால அந்த குறிப்புகளை என்னுடைய மனசுல இருந்து எடுத்து வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது, விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோட மன்றாடணும், விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யணும். நீங்கள் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்மணி தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக ஆண்டவரை வேண்டிக் கொண்டாள். விடாமல் தொடர்ச்சியாக வேண்டுதல் செய்து கொண்டே வந்தாள். இந்த நிகழ்வு மத்தேயு நற்செய்தி நூல் 15 எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 15:23 மற்றவங்களாம் சொல்கிறாங்க, விடாமல் வேண்டிட்டு இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவள் விசுவாசத்தோடு அந்த வேண்டுதலை வைத்தாள். அதனால் என்ன நடந்துச்சு? சரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பியதுபடி உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். மத்தேயு 15
28 இதை வாசிக்கிறோம். மார்க்கு நற்செய்தியாளன் இன்னும் கூட மிக அழகாய் சொல்லுகிறான். மார்க்கு 7:26 நம்முடைய வேண்டுதல் என்பது விசுவாசத்தில் நிரம்பினதாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும்? உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கணும்னு விரும்புகிறீங்களா? அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்கு தேவை, ஆழமான விசுவாசம் உங்களுக்கு தேவை. அந்த விசுவாசத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கோங்களேன். The God will do best things in your life. சிறந்ததை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார் கர்த்தர். நீங்கள் விசுவாசத்தோடு மன்றாடினால், விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தீமோத்தேயு புஸ்தகம் 5:5 இளம் விதவைகளுக்கு சொல்லி வருகிற போது அதை சொல்லுகிறார், நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி. இரண்டாவது, நாம் நம்முடைய வேண்டுதலுக்கு நடுவில் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமானதை என்னெல்லாம் பிரியமோ அதையெல்லாம் செஞ்சு, கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்து நாம் வேண்டுதல் செஞ்சோம்னா அந்த வேண்டுதல் கேட்கப்படும். 1 யோவான் புத்தகம் 3:22 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டுவதை பெற்றுக்கொள்ளலான்னு அந்த வசனம் சொல்லுது. தானியேல் புஸ்தகம் 9:23 வாசித்து பாருங்களேன், நீ தேவனுக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டுதல் செய்த போது அது உத்தரவு கிடைச்சதுன்னு சொல்கிறான் தூதன். நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படணும், நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு சொன்னால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கிறீங்கன்னு சொன்னால், ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிரியமானது என்னெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோசித்து பார்த்துட்டு நீங்கள் காரியத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக டெஃபினட்டாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். 3வது, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். கத்தருக்குள்ள முறுமுறுக்க கூடாது, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுத்துட்டு இருந்தால் அவர் எதையுமே செய்ய மாட்டார். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படணும்னா கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. 37வது சங்கீதத்தில் 4வது வசனம், கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஸோ வேண்டுதல் கேட்கப்படாத காரணம்னா முறுமுறுப்பு, கசப்பு, எனக்கு கடவுள் நான் நினைச்சதே செய்யலை, ஆண்டவரே குறை சொல்கிறது, இல்லைன்னா ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பாங்க, என்னத்தை ஜபம் பண்ணி என்னத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் எப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் நல்லது மாத்திரம்தான் செய்வார், அவர் நன்மை செய்கிறவர். பூமியில் மனுஷனாக இருந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்லுது. நன்மை தான் செய்வார். உங்களுக்கு எது சரியோ, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். அதனால் முறுமுறுப்பு இல்லாமல் அவருக்குள்ளே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார். 20வது சங்கீதத்தில் 4:5 குறித்துக்கோங்க, உங்களுடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் அவர் செய்வார். மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார், ஆன்சர் பண்ணுவார். அவர் நம்முடைய ஆராதனை செய்கிற நம்முடைய தேவன் மிக உண்மையுள்ள தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 4வதாக, அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டுதல் செய்யணும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது, ஒவ்வொரு முறையும் இயேசுனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆச்சரியமாக நடக்கு. இயேசுனுடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கும் போது, நான் பல வருடங்களாக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன், அவ்வப்பொழுது பிசாசுகளை துரத்துகிற போது, பில்லிசூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற போது, ஒரு பெரிய ஆயுதம் இயேசுவின் நாமந்தான். பிசாசுக்கு முன்னாடி போய் நின்று இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும்போது அந்த ஆவிகள் அலறுகிறது, அந்த ஆவிகளை சரித்து விட்டு போகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சில முகமதிய நண்பர்கள், அவருடைய இல்லங்களிலே நான் ஜெபிப்பதாக, அவருடைய மதத்தில் இருக்கிற சிலரை நான் மாற்றம் செய்ய போகிறேன் என்று தவறாக புரிந்து கொண்டு என்னை அடிக்கப் போவதாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் என்ற செய்தி எனக்கு வந்தது. நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. யாரெல்லாம் அப்படி என்னை அடிக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்களோ அந்த பெயர்கள் எல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். 1-2 நாட்கள் கழிந்த பிறகு என்னுடைய அறையில் நான் தூங்கி கொண்டிருந்தேன். இரவு 10 மணிக்கு மேல் ஆயிடுச்சு. நான் முன்பதாகவே உறக்கத்துக்கு போய்விட்டேன். ஆகவே என்னுடைய அறைக்கதவு தட்டப்பட்டது. ஒரு பையனை கொண்டு வந்திருக்காங்க பிரதர் சர்ச்சுக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு தான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு பிடிச்சி அவன் மயங்க நடையில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க சர்ச்சில், நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க என்று சொன்னார் ஒரு சகோதரன்.
சரி தூக்க கலக்கம் எனக்கு, எழுந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு சர்ச்சுக்கு வேகமாக சென்றேன். அங்கே பார்த்தா யாரெல்லாம் என்னை அடிப்பேன்னு சொன்னாங்களோ அந்த பயமாரெலாம் நிற்கிறாங்க. முகமதிய சகோதரர்கள் தான், நான் மிகவும் நேசிக்கிற பிள்ளைகள், எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள், அவங்க தான் என்னை அடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒருவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. ஸோ நான் போய் அந்த இடத்துல நின்று, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், இந்த சாருடைய சரீரத்தை விட்டு போ அசுத்தாவியே என்று சொன்னபோது அந்த சரீரத்தில் இருந்து அசுத்தாவி அழற ஆரம்பித்தது. நிறைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தது, நிறைய கதை சொல்லுது. முடிவில் ஒரு அலக்கழிப்புக்கு பிறகு அந்த வாலிபனுடைய சரீரத்திலிருந்து அந்த ஆவி முற்றிலும் விலகியது. அவ்வளோதான் பாருங்கள், அதுக்கு பிறகு என்னை அடிப்பேன்னு சொன்னவங்கள்லாம் தூரத்திலே பார்த்து வணங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் அவர்களை நான் பார்க்குறேன். காலங்கள் உருண்டோடி விட்டது. ரொம்ப ரொம்ப சின்ன வயது அப்போ எனக்கு. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது ஒரு அற்புதம். இதை பார்த்த அந்த பிள்ளைகளுடைய மனசில் ஒரு கத்தரை குறித்து ஒரு பயம். எப்பா இயேசுவின் நாமம்னா ரொம்ப பெரிய நாமம் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடுது, அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம். ஸோ இப்பவும் பாருங்கள், இயேசுவின் நாமத்துக்கு, இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 16:26 குறித்து கொள்ளுங்கள். அதுபோல யோவான் 14:14 குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எப்போ கேட்கப்படும்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுனுடைய நாமத்தில் நீங்க பேசுங்க, அப்போ அற்புதம் நடக்கும். 5வதாக, பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மன்றாடும் போது, வேண்டுதல் செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். பாவத்தோடு நம்ம வேண்டுதல் செய்கிறோம், நம்மகிட்ட எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரி பண்ணாமல், பாவங்கள் எல்லாத்தையும் குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலுக்கு சரியான வேல்யூ, பதில், பலன் இல்லாமல் போய் விடுகிறது. 2 புத்தகம் 6:24-25 மற்றும் 1 புஸ்தகம் 8:47-49, 8:33 இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். பாவத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்கிற போது அந்த வேண்டுதலுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிற்று, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகூடாதபடியுடைய முகத்தை மறைக்கிறது என்றான் தீர்க்கன் ஏசாயா 51:2 இதை வாசிக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தோடு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தால் அந்த வேண்டுதல் கேட்கப்படாது, பலன் இல்லாமல் போயிடும். மனந்திருமணம், பாவத்திலிருந்து மனந்திருமணம். ஒரு சீமோன் என்ற மந்திரவாதிக்கு பேதுரு சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர்கள் 8:22, நீ மனம் திரும்பி வேண்டுதல் செய்ப்பா, அப்போ ஒருவேளை ஆண்டவர் உனக்கு மன்னிக்கலான்னு சொல்றார். ஆகவே பாவத்தோடு நாம் வேண்டுதல் செய்தா நம்முடைய வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. 6வதாக, நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் போய் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். 1 8:48 பாருங்கள். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டின உடனே யாராகிலும் இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டுதல் செய்தால் நீங்க கேட்கணும்ன்றான். கருத்த பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறான். அந்த தேவனுடைய ஆலயத்துல யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த வேண்டுதலுக்கு நீங்க பதில் கொடுக்கணும்னு அவன் பாரத்தோட ஜெபிக்கிறத, வேண்டுதல் செய்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அன்னாலை பாருங்கள், வீட்டில் இருக்கிற வரைக்கும் அழுது கொண்டிருந்தாள். தேவனுடைய ஆலயத்தில் போய் வேண்டுதல் செய்த போது அன்னாளுன் மேல் தேவனுடைய கட்டாட்சம் வந்தது. அன்னால் மேல் தேவன் இரக்கம் பாராட்டினார். அவள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்முடைய வேண்டுதலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. 7வதாக, நம்முடைய மன்றாட்டம் வேண்டுதல் அந்தரங்கமாய் இருக்கணும். அந்தரங்கமாய் நாம் செய்கிற ஜெபம். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 12 சீமோன் பேதுருவை ஏரோது கைது செய்த போது அந்த வீட்டிற்குள்ளே, பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே அந்தரங்கமாய் ஜனங்கள் ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி மன்றாடினார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் தூதனை அனுப்பினார். அந்த அந்தரங்க ஜெபத்திற்கு ஒரு வேல்யூ இருந்தது. அந்தரங்கமாய் ஜெபிப்பது. ஏசாயா தீர்க்கதரிசி நாகமும் 26:16 அப்படி ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அந்தரங்கமாய் ஜெபிப்பது. மத்தேயு நற்செய்தி நூல் 6 பாருங்கள், 3, 4, 5, 6 வசனங்கள் தொடர்ந்து 12 வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்தரங்க ஜபத்திற்கு எவ்வளவு மதிப்பை கர்த்தர் வைக்கிறார். அந்தரங்கமா நீ செய்கிற ஜபத்துக்கு வெளியரங்கமா கர்த்தர் பதில் கொடுப்பார்னு அந்த வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். 8வதாக, ஒரு மனதோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரு மனதோடு அல்ல, ஒரு மனதோடு, ஒரே சிந்தனையோட, ஒரே மனதோட நீங்க வேண்டுதல் செஞ்சீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அந்த வேண்டுதலுக்கு ஒரு பதில் கிடைக்கும். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு மகத்தான காரியத்தை செய்வார்.
ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் பாருங்களேன், அந்த அதிகாரம், அந்த புத்தகம் ஆரம்பிச்சிருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலேயுமே ஒரு மனதை குறித்ததன வசனங்களை பார்க்கலாம். முதலாம் அதிகாரத்தில் இருக்குது, ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது, மூணாம் அதிகாரத்தில் இருக்குது, நாலாம் அதிகாரத்தில். ஒரு மனம் என்கிற அந்த பதம் பல இடங்களிலே அப்போஸ்தலர்களிலே வருகிறதை பார்க்க முடியும். ஏன் அந்த ஆதி திருச்சபை காலங்களிலே எழுப்புதல் வந்தது? ஜனங்கள் 120 பேர் ஜெபித்த பிறகு 3000 பேர், அப்புறம் 5000 பேர், அப்புறம் திரளான ஜனங்கள் என்று ஜனங்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? எதனால் என்றால் ஒரு மனதோடு வேண்டுதல் செய்ததினாலே. ஒன்பதாவதாக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தது. இதை செய்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ஜெபித்த போது பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். செந்நீரும் வெளிப்பட்டது, வேர்வை துவாரத்தின் வழியாக இரத்தம் பீரிட்டது, கண்ணீரும் செந்நீரும் வடிக்க அவர் வேண்டுதல் செய்தார். அவ்வளவு ஜபம், அவ்வளவு பாரத்தோடு. அந்த கிரேட் அகனி, மிகப்பெரிய வேதனை அவருக்கு இருந்துச்சு. கிரேட் அகனி, அந்த அந்த வேதனைக்கு நடுவில் இரத்த நாளங்கள் உடைஞ்சவருடைய வேரை துவாரங்களின் வழியாக இரத்தம் வடிந்தது. கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார், சத்தத்தோடு வேண்டுதல் செய்தார். எபிரேயர் புத்தகம் 5:7 இந்த குறிப்பை பார்க்கிறோம். சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் நமக்கு கேட்கப்படுகிறது. உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் கேட்பாரா? 9 விஷயத்தை நான் சொல்லிட்டேன். 10வதாக நீங்கள் வேண்டுதல் செய்கிற போது ஊக்கமாய் வேண்டுதல் செய்யுங்கள், ஊக்கமாய் வேண்டுதல் செய்யுங்கள். யாக்கோபு புத்தகம் 5:16 நான் வாசிக்கிறோம். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஏரோது பேதுருவை கைது செய்த உடனே ஜெபித்தவர்களை பற்றி நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 12:5 சபையார் எல்லாரும் ஊக்கமாய் வேண்டுதல் செய்தார், ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஊக்கமான ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூக்கத்தில் இருந்த பேதுருவை எழுப்பினார். ஊக்கமான ஜெபம் தூக்கத்தில் இருந்த பேதுருவை எழுப்புவதற்கு தேவ தூதனை கொண்டு வந்தது. அன்பானவர்களே, ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவை. ஊக்கமான மன்றாட்டு, ஊக்கமான வேண்டுதல் நமக்கு தேவை. இப்படி நம்முடைய வேண்டுதல் இருக்கும் என்று சொன்னால், இத்தகைய விதத்தில் நம்முடைய வேண்டுதல் வெளிப்படும் என்று சொன்னால், எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எதற்கெல்லாம் வேண்டுதல் செய்தோமோ அத்தனைக்குமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பதில் இல்லையே, என் ஜபத்துக்கு மன்றாட்டுக்கு பதில் இல்லையின்னு கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நான் ஒரு நச்சீதி உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய வேண்டுதலெல்லாம் கேட்கப்படுகிறது. இந்த வருஷ கடைசியில் இந்த வார்த்தை வருது. சிலருக்கு ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார், கர்த்தர் ஏவுகிறார். ஆகவே சொல்லுகிறேன், தாமதமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் வரக்கூடிய 2022 நீங்கள் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் அற்புதங்களை நிறைவேற்ற நானும் ஜெபிக்கிறேன். அன்பானவர்களே, பல நாள் நான் வேண்டுதல் செய்து விட்டேன், பல ஜபங்களை செய்துட்டேன், பல வேண்டுதலுக்கு பதிலே கிடைக்கல என்று நீங்கள் வருத்தப்படலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன்ப்பான்னு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. பாவம்னு உணர்த்தப்பட்டீங்கன்னா அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் பார்க்கிறபடி அந்தரங்கமாக சத்தத்தோடு கண்ணீரோடு உங்களுடைய உள்ளத்தை உடைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும் ஆச்சரியமான அற்புதமான பதிலை தருவார். நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. கர்த்தருடைய வேண்டுதல் அத்தனைக்கும் பதில் கொடுக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேசிக்கிறங்கள் நல்ல பிதாவே, யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். லார்ட், ஐ பிளஸ் தம் ஜீசஸ். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் ஆச்சரியமான பதிலை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவை துதிக்கிறேன், உம்முடைய அற்புத நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொண்டவைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.